பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கு பிரதர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிற பிரதர். நல்லா முன்ன பார்த்ததோட ரொம்ப நல்லா நல்லா உடம்பு போட்டீங்க பிரதர். பூரிப்பு பேர் சொல்ல விரும்பவில்லை. என்னங்கய்யா ரொம்ப நாளா உங்களை பார்க்க முடியல? ஒன்றும் இல்லை பிரதர், அப்படியே காடு மேடு அப்படியே அலைஞ்சு திரிஞ்சு அப்படியே ஆத்து மக்களை சம்பாதிக்க அப்படியே கடந்து போயிட்டேனா, அதனாலதான் பார்க்க முடியல பிரதர். காடு மேடில் போய் என்ன ஆத்து மக்கள் நீங்க சம்பாதிக்கிறீங்க? ஊருக்குள்ள இல்லாத ஆத்து மக்களை காட்டுக்குள்ள இருக்குது. அப்படி இல்லை பிரதர், அந்த இடத்துக்குலாம் யார் போவா? நம்ம தானே போய் சூசி சொல்லணும். ஐயா அங்கே விலங்குகளும் பறவைகளும் தானே இருக்கு. ஐயோ உங்களுக்கு சத்தியமே புரியல. சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அதனால தான் போய் சொல்லிட்டு இருக்கேன். நீ இல்லா விடில் யார் அங்கெல்லாம் போவாங்க? அதனால தான் போய் சுவிசேஷம் சொல்கிறேன். சரி அதெல்லாம் விடுங்க, நீங்கள் வந்துட்டீங்க. ஒரு புது வண்டி ஒன்று வாங்க போகிறேன், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. வண்டி வாங்க போறீங்களா? ஆமாம். மலைகளில் காடுகளில் மேடுகளெல்லாம் வந்து சைக்கிள் கூட இல்லாமல் சுற்றினுக்குறாங்க, வண்டி வாங்க போகிறேன்னு சொல்கிறீங்க. உங்களுடைய காசை மிஷினரிக்கு கொடுத்து தாங்குங்க ஐயா, அதுதான் இருக்கிறதுலே பெரிய சேவை. வண்டி வாங்குறீங்களா? வண்டி ஐயா ஐயா பாஸ்டர் பாஸ்டர் ஐயா நில்லுங்க ஐயா நில்லுங்க ஐயா பா, என்ன பர்ஸு நல்லா உப்பிட்டு இருக்குது. வேறு பர்ஸ் ஒன்று வாங்கினண்டா, நல்லா கட்டு கட்டாக நோட்டு வைக்கிற மாதிரி நல்ல பர்ஸாக ஒன்று வாங்கணும். சோத்திரம் பிரதர். சோத்திரம் சோத்திரம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா செழிப்பாயிட்டு இருக்கீங்க. ஆமாம் பிரதர், இந்த போன வருஷம் வந்தீங்க, அதோட இந்த வருஷம் தான் வரீங்க. என்ன சொல்கிறது பிரதர், எங்களுடைய வாழ்க்கையே அப்படி வனாந்திர வாழ்க்கையாக இருக்குது பிரதர். வனாந்திரத்தில் வளர்ந்தேன் இல்லையா, அதனால் வனாந்திரமாக தேடி தேடி ஆத்து மக்களை சம்பாதிக்கிறேன் பிரதர், சம்பாதிக்கிறேன். ஆமாங்க ஐயா, வருஷத்துக்கு ஒரு வாடி தான் வரீங்க போல இருக்கு. ஆமாம் பிரதர், வருஷத்துக்கு ஒரு முறை வந்தால் தானே எங்கள் மூஞ்சியெல்லாம் நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுப்பீங்க, அதனால தான் வந்து நாங்கள் அட்டண்டன்ஸ் போட்டு போகிறோம் பிரதர். ஐயா வந்தது தான் வந்துட்டீங்க, அடுத்த வாரம் என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். ஐயோ ரொம்ப சந்தோஷங்க. வருஷத்துக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் தானே சுற்றிட்டு இருக்கீங்க, அப்படியே பொண்ணு கல்யாணத்துலேருந்து அட்டன்ட் பண்ணிட்டு போயிடுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம் பிரதர். எங்கே வச்சிருக்கீங்க? லலிதா பேலஸ் ஐயா. சும்மா கிராண்டாக ஜோ ஜோஜேன்னு பண்ணுறோம். சென்னையில் இருக்கிற எல்லா முக்கியமான ஊழியர்களையும் கூப்பிட்டாச்சு ஐயா, எல்லாரும் வந்துடுவாங்க, நீங்களும் வந்துடுங்க. ஏன்ப்பா இப்படி பைசாவை வேஸ்ட் பண்ணுற? உனக்கெல்லாம் மிஷினரிங்க கண்ணுக்கே தெரிய மாட்டாங்களா? சர்ச்சில் ஒரு நாலு பேர் முன்னாடி வச்சுட்டு சிம்பிளாக முடிச்சுட்டு போகிறத விட்டு இப்படி ஜே ஜே ஜேன்னு சொல்லி ஆண்டவர் நாமத்தை இப்படி தூஷணம் பண்ணுறியே, மிஷினரிங்க எத்தனை பேர் அழிஞ்சு போயிட்டுருக்காங்க, அவங்களுக்காக உனக்கு கரிசனையே இல்லையாப்பா. ஐயா என்ன ஐயா இப்படி பேசிவிட்டீங்க? பின்ன மிஷினரிங்களை தாங்குப்பா, மிஷினரிங்களை தாங்கு, அதுதான் ஊழியம். அதை விட்டுட்டு பண்ணுற பாரு நீ அட்டு ஊழியம். சரி ஹலோ, ஆ நிது செலப்ரேஷன் சென்டர்னு ஆண்டவருக்காக கட்டுறாங்களா? நிது அவ்வளோ கூடி ஆகுமா? இது நம்ம திராணியை விட பெரிய அமௌண்ட் தான். சரி பட் இருந்தாலும் பார்த்துடலாம்ப்பா. சரிப்பா சரிப்பா, என்னால் முடிஞ்சது நான் ஆண்டுருக்காங்க செய்கிறேன்ப்பா. பண்ணிடலாம் பண்ணிடலாம் பண்ணிடலாம். சோதரம் பிரதர். ஆ சோதரம் சோதரம்ப்பா. என்ன ஆண்டவருக்காக செய்ய போகிறேன்னு சொல்லி கேட்டுருந்தேன். ஓ நீங்களா? என்ன மூணு வருஷம் கழிச்சு வரீங்க? எங்கங்க காடு மேடுன்னு அலைஞ்சி கடுப்பாகி கொரோனாவில் நொறுங்கி வந்திருக்கேன் பிரதர், அதனால தான் மூணு வருஷம் ஆச்சு. சரி என்ன ஏதோ ஆண்டவருக்காக செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அப்படி என்ன செய்ய போகிறீங்க ஆண்டவருக்காக நீங்கள்? என்எல்ஜி பாஸ்டர்ஸ் அசோசியேஷனுடைய ஹெட். ஒரு பெரிய செலிப்ரேஷன் சென்டர் கட்டி மக்கள் ஆண்டவருக்காக ஆராதிக்க போறோம். செலிப்ரேஷன் சென்டரா? ஆமா, கொண்டாட்ட மையம். கொண்டாட்ட மையம் இல்லையா அது, கூத்தாடிகளின் மையம். எத்தனை பேர் அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க, தேசம் இன்னும் ஆண்டவரை சந்திக்கல, எத்தனை பேர் மிஷினரிகளை தாங்காம மிஷினரிகள்லாம் துவண்டு போயிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு ரூபாய் கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை. இங்க நீங்க கொண்டாட்ட மையம் கூத்தாடி மையம் கட்டிட்டு நீங்க வந்து ஆண்டவருக்கு செலிப்ரேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு சுயேச்சைகளை நீங்க பூர்த்தி செய்றீங்களா? ஆண்டவருடைய மிஷினரிகளை பாருங்க ஐயா, மிஷினரி ஊழியர்களை தாங்குங்க ஐயா, அது தெரியாம நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அதுல வேற நீங்க வேற ஆண்டவருக்கு கொடுக்க போறீங்களா காணிக்க? இந்த காசை கொடுத்தீங்களா என் தேசம் அசைக்கப்படும் அல்லவோ. ஐயா 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 போகாதீங்க ஐயா, நீங்க பேசின உடனே வீரிய விடுஞ்சு வெளியே வந்துருச்சு ஐயா. இனிமே அந்த கூத்தாடி மையத்துக்கு நான் கொடுக்கவே மாட்டேன் ஐயா. அப்படி போடு, நான் கொடுப்பேன். அப்படி சொல்லு ஐயா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நீங்களும் நாலு வருஷமா மிஷினரி மிஷினரின்னு சொல்லிட்டே இருக்கீங்க, யாரு அந்த மிஷினரி? இவ்வளவு நாள் நான் உன் கூட இருந்துமா உனக்கு தெரியல? சொல்லுங்க ஐயா. என்னை கண்டவன் மிஷினரியை கண்டான். நான் தான் அந்த மிஷினரி.